தமிழன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணிந்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண்ணங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயமெய்தினர். நேற்றைய பாடலில் அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்றேன். இன்று சீதா கல்யாணம் முடிந்தது. எப்படி என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? சொல்கிறேன், கேளுங்கள். கண்கள் ஒன்றை ஒன்று நோக்கின என்று நேற்று கம்பன் சொன்னான். இன்று கம்பன் சொல்கிறான், கண்களை ஒன்றை ஒன்று ஈர்த்தன, பிணைந்தன, ஒரு பாலம் அமைத்தன. அந்த பாலம் வழியே இதயங்கள் இடம் மாறின. சீதையின் உள்ளம் ராமனை வா என்று அழைத்தது, ராமனின் உள்ளம் சீதையை வா என்று அழைத்தது. எனவே சீதையின் உள்ளம் பாலம் வழியே நடந்து போய் ராமனின் உடலுக்குள் புகுந்தது, ராமனின் உள்ளம் இந்த பாலம் வழியே நடந்து வந்து சீதையின் உடலுக்குள் புகுந்தது. வாலி சொல்லுவார், கண் வழி நடந்து முடிந்தது இதயங்களின் பண்டமாற்று என்று. மாலை மாற்றுவதுதான் கல்யாணம். இங்கே இதயங்கள் மாறின, சீதா கல்யாணம் முடிந்தது. ஆனால் இந்த காதல் பாடல்களில் ஒவ்வொரு கவிஞனும் தன் தனி முத்திரை பதித்திருப்பார். பாரதி சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் காதலி. குயில் பாட்டில் பாரதியின் வரிகளை கேளுங்கள். காணத் தெவிட்டாததோர் இன்பக் கனவினிலே சேர்ந்து விட்டாய், மன்னவந்தன் தின்தோளை உவகையார நீ தழுவி அவன் இதழில் தேன் பருக சிந்தை கொண்டாய், வேந்தன் மகன் தேனில் வீழும் வண்டினைப் போல், விந்தையுறு காந்தமிசை வீழும் இரும்பினைப் போல் ஆவலுடன் உன்னை ஆறத் தழுவினான். இப்படித்தான் பாரதி மனம் மொழி மெய்களால் காதலிப்பான். கம்பன் கண்களால் மட்டும் காதலிப்பான். கம்பன் என்னும் கதிரவனின் ஒளிக்கிரணங்கள் பரவியதால் ஒளியை பெற்றான் கண்ணதாசன் என்ற கவியரசன். அந்த பகலவனின் ஒளியில் இவன் நிலா ஒளியாக திகழ்ந்தான், நம்மை குளிரச் செய்தான். அன்புள்ள மான்விழியே என்ற பாடலில் இந்த பெண் பாடுவாள், அன்புள்ள மன்னவனே ஆசையில் ஓர் கடிதம், அதை கைகளில் எழுதவில்லை இரு கண்களில் எழுதி வந்தேன் என்று. கண்கள் கவிதையும் எழுதும் கடிதமும் எழுதும். ஆனால் கம்பன் இந்த கவிஞர்களையெல்லாம் மிஞ்சிவிட்டான் பாருங்கள். அவன் காப்பியத்தில் கண்கள் கல்யாணத்தையே செய்து முடித்தன. இந்த பாடலை படிக்கும் பொழுது நான் நினைப்பதுண்டு, கண்ணதாசன் விழாவில் ஒரு முறை கண்ணதாசனை பற்றி சொன்னார்கள். கண்ணதாசன் தரிசித்த கம்பன் கம்பீரமாய் வருகின்றான். உண்ணத்தை விட்டாத கனி அமுதை தமிழமுதாய் நமக்கு தருகின்றான். இப்படித்தான் இந்த பாடலை படித்த பொழுது உண்ணத் தெவிட்டாத அமுதத்தை இதயத்தில் பெற்றது போல் நான் இன்புற்றேன். பாடலை மீண்டும் ஒருமுறை கேட்டு நீங்களும் இன்புறுங்கள். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணிந்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர். இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.